ஸ்ரீ குருப்பியோ நமஹ. 24/2022 புதன்கிழமை, சுஸ்தி ஸ்ரீ சுபகிருது வருஷம், உத்தராயணம், வசந்த ரதோ, மேஷ மாசம், சித்திரை மாதம், 7ஆம் தேதி, கிருஷ்ணபக்ஷம் சதுர்த்தி, புதன்கிழமை, கேட்டை நட்சத்திரம். இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் சூரிய பகவான், புத பகவான், ராகு பகவான் அருள் புரிகின்றார். துலா ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் சனீச்சர பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் செவ்வாய் பகவான், சுக்கர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். ராசி பலன்களை சிந்திப்போம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் சந்திராட்டம தினம். சந்திராட்டம தினம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசி பக்த கொடிகளுக்கும் எந்தெந்த ராசி ரீதியாக எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நமது கேப்டன் டிவியில சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாத்ரு காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் சதுர்ஸ்தானாதிபதி. சதுர்ஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்களில் வேகத்தை தவிர்க்க வேண்டும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அரசு துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றி நடக்க வேண்டும். இந்த சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது சந்திராட்டம தினங்களை கூட நீங்கள் வெற்றி தினங்களாக சிந்திப்பதற்கு உங்களது பிரார்த்தனை வெற்றியை கொடுக்கும். வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்ருகாரகன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. உங்களது சிந்தனைகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கப் போகிறது. குறிப்பாக சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் தொழில் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிப்பதற்கான வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போகிறது. இருந்தாலும் சதுர்ஸ்தானாதிபதி சயனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. நல் வாழ்த்துக்கள். கணிதத்தில் ஆர்வம் மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குறிப்பாக அரசு துறைகளில் பணியாற்றக்கூடிய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். அரசு துறை உத்தியோகத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் அரசு துறை உத்தியோகங்கள் கிடைத்து வெற்றியை சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. அரசியல் சார்ந்த பிரமுகர்களுக்கெல்லாம் அபரிமிதமான உயரிய வெற்றிகளை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் உங்களது ராசியின் நாதனோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகளை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும். பல ஆண்டுகளாக அரசியல் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் இருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த சித்திரை மாதத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல் வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலே சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். மாணவர்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள், பரிசுகள், பட்டயங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள், உங்களது கல்வி தகுதிக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள், திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள்,
அதை போல பிள்ளைப்பேறு வேண்டி தபசிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுப்பதை சிந்திக்க முடியும். கடகராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு குழந்தைகள் மூலமாக, குறிப்பாக பெண் குழந்தைகள் மூலமான வெற்றி செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தினங்களாக அமைய போறது. நல் வாழ்த்துக்கள். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடைய சிம்மராசி பக்தகோடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு தன்னம்பிக்கை பெருக போறது. அந்த தன்னம்பிக்கை மூலமாக உங்களது ஆற்றல் வெளிப்படுவதை சிந்திக்க முடியும். உங்களது ராசிக்கு வாக்கு லாபஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். முயற்சி ஸ்தானாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. ஆகையினால் அபரிமிதமான மாற்றங்களை நோக்கி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் பஞ்சமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சின்ன சின்ன தடைகளை தாண்ட வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படலாம். ஆனால் நீங்கள் தாண்டக்கூடிய தடைகள் கூட உங்களது வேகத்தையும் உத்வேகத்தையும் அதிகப்படுத்தி உங்களது வெற்றியின் சதவிகிதத்தை கூடுதலாக்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஆகையினால் மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கன்னியா ராசி பக்தகோடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு உங்களது ராசிக்கு சத்துர் சப்தம ஸ்தானாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. தடைகளுக்கெல்லாம் விடைகள் காணக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி சஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு 3-8 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் வெளிப்படுவதையும், கடந்த காலத்தில் இருந்த மனச்சோர்வுகள் உங்களை விட்டு விலகுவதையும், எதையும் சாதிக்க முடியும் என்ற சிந்தனைகளோடு உங்களது வாழ்க்கை பாதையை வெற்றி பாதையை நோக்கி திருப்பக்கூடிய வாய்ப்புகள் வெற்றி மகிழ்ச்சியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அனைவரையும் ஆகர்ஷணம் செய்யக்கூடிய ஆற்றல் உடைய துலா ராசி பக்தகோடிகளே, துலா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு தொழில் ரீதியான வருவாய் பெருகக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. லாபஸ்தானாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் விழும்பொழுது உங்களது ராசி நாதன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். குழந்தைகளுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள், கல்வி சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. இருந்தாலும் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கும் பொழுது சின்ன சின்ன தடைகளை தாண்ட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது. இந்த சமயத்தில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. நல் வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்தகோடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள். உங்களது ராசிக்கு தன பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது தொழில் ஸ்தானாதிபதி சட்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. உங்களது எதிர்பார்ப்புகள் வெற்றியை கொடுக்கும். உங்களது குறிக்கோள்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் மிகும். இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகும். வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட வெற்றி செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவி அன்பு பெருகும். உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல், மகிழ்ச்சி ஆற்றல் இவை யாவும் மகிழ்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் பாக்யாதிபதி உங்களது ராசியை கடக்கும் பொழுது மனதில் பலவிதமான சந்தேக எண்ணங்கள் தோன்றுகின்றன, குழப்பங்கள் தோன்றுகின்றன, ஒரு அச்ச உணர்வு தோன்றுகின்றது. இன்றைய தினத்தில் மாற்றுக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களது ராசியை கடக்கும் பொழுது தீர்மானங்கள் தீர்மானிப்பதை தள்ளி போடுவது நல்லது. நல் வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை ஆற்றல் உடைய தனித்துவம் மிக்க தனுர் ராசி பக்தகோடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது
லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பு. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பலவிதமான இடையூறுகள் இடர்பாடுகளுக்கெல்லாம் நல்ல தீர்வை சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. சகோதர சகோதரிகள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. இருந்தாலும் இன்றைய தினத்தில் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு சிந்தித்து செயல்படுவது நல்லது. செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. சோம்பலை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை சிந்தித்து உங்களது அன்றாட பணிகளில் கண்ணும் கருத்துமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான அதிர்ஷ்டகரமான தினமாக அமையப்போறதோ. சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சி நாடி வரப்போறது. எதிர்பாராத விதத்தில் பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. கடந்த காலத்தில் உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பெரிய தொகை இன்றைய தினத்திலே எதிர்பாராமல் உங்கள் கைக்கு வரப்போகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் சேமித்த சிறிய தொகை மலர்ந்து வளர்ந்து பெரிய தொகையாக உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் வெற்றியை கொடுக்க போகிறது. பேச்சை தொழிலாக உடைய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள், புதிய புதிய ஒப்பந்தங்கள் இவைகள் யாவும் பெற்று மகிழக்கூடிய தினமாக அமையப்போகிறது. நல் வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தன லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே சொக்ஷேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது சப்தமஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பு. கும்பராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த சித்திரை மாதம் முழுவதையும் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். குறிப்பாக மாணவ செல்வங்களின் எதிர்கால கல்வி திட்டங்கள், இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட முயற்சிகள், திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளது முயற்சிகள் இவைகள் யாவும் கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த சித்திரை மாதத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல் வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்கியங்கள் நாடி வரப்போகிறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிடப் போகிறது. சொல் வாக்கும் செல் வாக்கும் உயரப்போகிறது. பொருளாதார முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. உல்லாச பயணங்களை மேற்கொள்வதற்கான சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போகிறது. கணவன் மனைவி அன்பு பெருகப் போகிறது. நல் வாழ்த்துக்கள். அனுக்கிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. Thank you.